என் ஊர் நாட்டரசங்கோட்டை. அதே நாட்டரசோட சேர்ந்தவர் தான் கஞ்சா கருப்பு. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்? இது எங்க சொல்கிறேன்னா, கஞ்சா கருப்பு வர்ற இசை வெளியுட்லாவுக்கு ஏற்கனவே யாரும் வந்திருந்தா உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. அவருக்கு இது வாழ்த்துருக்கு வர்றது இல்லை, ஃபஸ்ட் பார்த்தா தெரியும். பாருங்க, எந்த இசை ரோட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த படத்து ஹீரோயின் யாரோ, ஹீரோயின் பக்கத்தில் ஹீரோ உட்கார மாட்டார், டைரக்டர் உட்கார மாட்டார், மினிஸ்ட்ரேட்டர் உட்கார மாட்டார், யாரும் உட்கார, புரொடியூசரும் உட்கார மாட்டார். ஆனால் இவர் போய் உட்காந்துருவார். எப்படி இருந்தால் எனக்கு தெரியல அது இன்னும் அந்த ரகசியம். அதே உள்ள நானும் பிறந்தேன், அதே உள்ள நானும் வளர்ந்தேன், அந்த டெக்னிக் எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் திருந்தாத ஜென்மங்கள் இருந்தன லாபம். ஏன்னா ஏற்கனவே நான் கண்டிச்சிட்டேன் அவரை போன ஒரு ஃபங்க்ஷன்லேயே. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறது எங்கள் ஊர் பொண்ணு, எங்கள் சொந்தக்கார பொண்ணும், என் சகோதரி. கேட்டேன், பச்சா கேட்டேன், ஏன் என் சகோதரிக்கு துரோகம் பண்ணுறியே அப்படின்ட்டு. இல்லை அதெல்லாம் இல்லை சார், சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் ஏ எல்லா இதுலேயும் ஃப்ரெண்ட்ஷிப் வரும் உனக்கு, எல்லா ஃபங்க்ஷனும் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வருது உனக்கு. அவர் கஞ்சா கருப்போட ஒய்ஃப் வந்து டாக்டர், அவங்க ஊரில் உள்ளவங்க எல்லோரும் நாடி பிடிச்சி பார்க்குறாங்க, ஆனால் பிடிச்சி நாடி பிடிச்சி பார்க்க முடியல. அவர் கூட நாடி பிடிச்சி பார்க்க சொல்லணும் ஃபஸ்ட்டு, அவர் கேரக்டர் என்ன, அவர் குணம் என்ன, எப்பேற்பட்ட ஆள் என்ன, இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு அதுக்கு புண்ணியம் தெரிகிறார். எப்படின்னா ஊருக்கு நல்லது பண்ணிடுறது, நாலு பேர் ஹெல்ப் பண்ணிடுறது, கோயிலுக்கு சில தான தர்மம் பண்ணிட்டு அந்த பாவை தங்கி கழுவுறது, சாமி ரொம்ப நேரம் ரொம்ப நாளைக்கு சாமி ஏமாறாது. அது எங்கள் ஒரு கண்ணுடைய நாயகம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தது. கஞ்சா கருப்பு ரொம்ப நாளைக்கு சாமி ஏமாற்ற முடியாது. நான் போய் இதுக்கு தனியாக போய் அபிஷேகம் பண்ணி உங்களை பற்றி சொல்லிட்டு வருவேன், எனக்கும் வேண்ட மாட்டேன், கஞ்சா கருப்பு தான் வேண்டும் சாமிகிட்ட, பார்த்துக்க கண்ணாத்தா அப்படின்ட்டு. அதனால் அடுத்த இசை விழாவுக்கு எந்த விழாவுக்கு வந்தாலும் கஞ்சா கருப்பு அந்த படத்தின் இயக்குனர் அருகிலோ புடிசர் அருகிலோ மொத்தத்தில் ஆம்பளை பக்கத்தில் உட்காரணும். அதான் என் வேண்டுகோள். இங்கே வந்திருக்கும் பத்திரிகைக்கார அண்ணங்களுக்கும் அதே மாதிரி தொலைபேசி அன்னைங்களுக்கும் கீழே உட்கார்ந்துருக்க அன்னைங்களுக்கும் அதே மாதிரி மேலே உட்கார்ந்துருக்க கீரோணியர்களுக்கும் எல்லாத்துக்கும் காலை வணக்கம். கோழி மிதித்து குஞ்சு சாவுவதில்லை என்றால் எத்தனையோ முறை மேடைகளில் அதிகமாக கஞ்சாகருப்பு பொம்பளைகளோடதே உட்கார்ந்துருக்காரு, கீரோனுடையதே உட்கார்ந்துருக்காருன்னு ஒரு புரவலி கிளம்பிக்கிட்டு இருக்கு. அதுக்காக புலி வருது, புலி வருதுன்னா அதை பிடிச்சா நம்ம பார்க்க முடியும், முட்டிதான் பார்ப்போம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. வாழ்ந்தால் வாழ்க்கை, போனால் ஜெயில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா பேரரசுத்தப்பா வந்து அடிக்கடி வந்து என்னை வந்து புழல் ஜெயிலுக்குள்ளே தள்ளிவிடணும்னு பார்க்குறாரு, அது இன்னும் நடக்கலை. ஏன்னா அதே மாதிரி வந்திருக்கு ராஜகபூர் அண்ணே, அதே மாதிரி எனக்கு நான் இந்த மேடையில் தான் சொல்லிக்கிறேனும் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணே, ஒரு காசு வந்து பெண்டிங் ஆகிப்போச்சு, எதையுமே எதிர்பார்க்காம அண்ணே கொண்டுக்கிட்டு போங்க, படத்தை திரையரங்களை ஓட்டுங்க, ஓட்டிட்டு காசு வந்ததுக்கப்புறம் கொடுங்கன்னு சொன்ன மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்தனனுக்கு நான் உனக்குள்ள நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கவிஞர் ஐயா சினேகனனுக்கு நாங்கள் இன்னும் காசே கொடுக்கலன்னு நினைக்கிறேன், செக்கு கொடுத்துட்டு இன்னும் வரல இல்லை தெரியல, டைரக்டர் தான் கேட்கணும், அது ஒரு பிரச்சனை. எல்லா பக்கத்தும் நம்ம செக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கு, அது என்னைக்கு மாட்ட போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த மேடையில் சொல்லிக்கிறேன், டாக்டர் சரவுடன் வாழ்க, டாக்டர் சரவுடன் வாழ்க, டாக்டர் சரவுடன் வாழ்க. என்னென்னா நார்சோண்டையிலேருந்து தொண்டியிலேருந்து இங்கிட்ட ராமேஸ்வரத்துலேருந்து ராம்நாட்டிலேருந்து இந்த பக்கத்து உசிலம்பட்டியிலேருந்து தேனி வரைக்கும் பார்த்தா எல்லாருமே எங்கே போறிய, எங்கே போறிய, டாக்டர் சரவுடன் சார்கிட்ட போகிறோம். அப்படியா, என்ன பண்ணுது? இல்லை சும்மா எனக்கு இந்த வவுத்தவள்ளி. ஓ, எனக்கும் அதே பிரச்சனை தான் இந்த போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு போகும். இப்போ மித்த டாக்டராக இருந்தால் பார்த்தாங்கன்னா எரிஞ்சு விழுவாங்க,
என்னண்ணா பார்க்கவுமே என்ன பண்ணுது அப்படின்னா அவர் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு சின்ன வைத்தியமாக இருக்கட்டும் அவர் இப்போ முடிஞ்சுவோம் சொல்லணும்னே முதலே நம்மளுக்கு முடிஞ்சுவோம். ஏன்னா ஒரு காலை எடுக்க வேண்டிய நிலமை எனக்கு எடுக்க வேண்டிய நிலமை ஒரு கண்ணாடி அடித்து 35 தையல் அசால்ட்டாக வந்து குழந்த மாதிரி பேசினார். ஒன்றும் இல்லைண்ணே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருமுண்ணே அப்படின்னு. என்னண்ணே காலையில் எடுக்க புரியல. இல்லைண்ணே கால் நல்லா வரும்ண்ணே நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு. உடனே ஒன்றுமே பேசலை டக்குன்னு போயிட்டு என்ன உடனே அண்ணன் சொன்னாப்புல என் ஒய்ஃபுக்கு அங்கே பிரசவமாக இருக்கும் போது ஒரு தட்டில் பழங்களை வச்சு ஒரு பெரிய கவரை வச்சு கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அசால்ட்டாக என்ன பண்ணார் கவர் பெருசு இல்லை இந்த பழங்கள் தானே பெருசு உங்கள் அன்பு தான் பெருசு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் எதிரே பார்க்கல. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் அண்ணே இந்த சரித்திரம் பேசு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் கூப்பிடணும்னு நீங்கள் வரணும்னு. ஏன்னா எவ்வளோதே வந்து பணத்தை சம்பாதிக்கலாம் ஆனால் அண்ணே வந்து நிறையா மனசில் சம்பாதிச்சு வச்சுருக்காரு நிறையா குணத்துக்களை சம்பாதிச்சு வச்சுருக்காரு. நிச்சயம் இந்த படம் பெரிய வெள்ளிப்பணத்தை அள்ளி அவருக்கு கோடி கோடியாக கொடுக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் கனிகா இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய முதல் படம் இது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் யோகேஷாருக்கும் இயக்குனர் மகேஷாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் சாதித்த எத்தனையோ ஜாம்பவான்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் என்னோடய சார்பில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஆல். அப்புறம் ஊடகம் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் தான் சினிமா. நான் ஒரு தமிழ் பொண்ணு. தமிழ் பொண்ணுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதையும் தாண்டி நான் இங்கே வந்திருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எப்போவுமே எனக்கு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பேருமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். அது பெருமையாக சொல்லலாம். எல்லாருமே அறிமுகமானவர்கள். விழா தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த படத்தில் பாடல் எழுதின ஒரு கவிஞர் கீழே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு நாற்காலி மேலே போட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்கீகாரத்துக்காக தான் அந்த திரைத்துலகத்தில் எத்தனையோ இழந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் 10 வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு நாற்காலி போட்டதுனால தான் இன்றைக்கி நான் ஒரு விஐபியாக இருக்கேன். கலைஞர்கள் மதிக்கலைன்னா அப்புறம் ரசிகர்கள் மதிக்கிறது ரொம்ப காலதாமதமாயிடும். அதனால் தவறு இல்லை, மறந்துருப்பாங்க. காரணம் இதே மாதிரி ஒரு மேடையில் வந்து கவிஞர் கிருதையாவும் நானும் அந்தோணியார் என்ற ஒரு படத்தில் பாடல் எழுதணும். எனக்கு மட்டும் நாற்காலி போட்டிருந்தாங்க. இறங்கிட்டேன். ஏன்னா இன்னும் கூட சேர்ந்து ஒருத்தன் பாட்டு எழுதியிருக்கான் அவனுக்கு மேலே நாற்காலி போடுங்க, நான் இறக்க முடியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா அண்ணன் பேரரசு பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். நான் பாடலாசிரியராக ஆக்கினேன். அதெல்லாம் இல்லை, அவருக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது. எப்போதுமே இந்த உலகத்தில் உணவு பஞ்சமோ தண்ணீர் பஞ்சமோ வேலை பஞ்சமோ இல்லை. ஒருவனுடைய திறமையை அங்கீகரிப்பதில் பஞ்சம் இருக்கிறது. அதனால தான் ஏகப்பட்ட திறமையாளர்கள் இன்னைக்கு வெளியில் கிடக்கிறாங்க. எவனுக்கெல்லாம் களம் கிடைத்ததோ அவனெல்லாம் இன்றைக்கி பெரியாள் என்று பேசப்படுகிறார்கள். முகம் தெரிந்தவனை மட்டுமே அறிவாளிகள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிற இந்த உலகத்தில் முகம் தெரியாத கோடான கோடி அறிவாளிகளுக்கு நல்ல நாற்காலி கிடைக்காமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் நான் இந்த கவிஞரை மேடையத்தை சொன்னேன். உண்மை அதுதான். அதே மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லப்போனால் மருத்துவர் சரவணன் வந்து என்னுடைய உறவினர், பெருமையாக சொல்லிக்கலாம். மிகச்சிறந்த கலை ஆர்வலர், மிகச்சிறந்த மருத்துவர், நல்ல சேவகர். இது ஏன்னா தெரிஞ்சவங்களில் நான் வந்து வேணும்னு பாராட்டணுங்கிறது கிடையாது. நான் கூட பாராட்டினா வேறு யார் தான் பாராட்டுவா? எப்போதுமே வந்து அடுத்தவங்க பாராட்டணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய திறமைகளை நாமே எல்லா இடத்துலையுமே மழுங்கடிச்சுக்கிறோம். எப்போதுமே நான் முதல்ல சொல்லுவேன், முதல்ல உங்களை பாராட்டுவதும் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும், உங்களை விமர்சிப்பதும் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். அதுக்கான தகுதியை வேறு எவனுக்குமே கொடுக்காதீங்க. ஒவ்வொரு முறை நல்ல காரியங்கள் செய்த பிறகு கண்ணாடி முன்னாடி நின்று உங்களே நீங்கள் தட்டி கொடுத்துக்குங்க. அதுதான் மிகச்சிறந்த நம்பிக்கையாளர்கள் செய்கிற விஷயம். என்னை நான் மதிக்கலைனா பக்கத்துட்டுக்காரன் எப்படி மதிப்பான்? அதே மாதிரி ஒரு விமர்சனம் வரும்போது என்னை நான் திட்டிக்கொள்ளணும் முதல்ல, அப்போ தான் அடுத்தவன் சொல்கிற விமர்சனம் என்னை எதுவுமே செய்யாது, காயப்படுத்தாது. அந்த வகையில் வந்து அவரை பற்றி நிறைய பேசலாம். நல்ல அரசியல்வாதி, நல்ல தொழிலதிபர், நல்ல மருத்துவர், நல்ல கலைஞர், நல்ல இரக்க மனம் கொண்டவர். ஆனால் இதுக்கு முன்பு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய அகிலன் படத்தில் வந்து ஏதோ ஒரு சின்ன நெருடலால் ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட்டது. கண்டிப்பாக அந்த இடைவெளியை சரித்திரம் பேச குறைக்கும் என்று நம்புகிறோம். காரணம் இதில் மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க. யோகி எனக்கு வந்து 18 குடியிலேருந்து நல்லா தெரியும்.
அந்த மண் சார்ந்த கலைஞர்களாக சேர்ந்திருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து அதே மாதிரி சத்ரபதியோட டைரக்டர் அவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இதில் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணோம். இந்த படத்தோட கதாநாயகி வந்து என்னுடைய நெருங்கிய தோழி கன்னிகா. அது அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு விஷயம், தமிழ் பெண்களுக்கு வாய்ப்பே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இயக்கம் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக தமிழ் பெண்கள் அடையாளப்படுத்தப்படும் பொழுது தமிழகமே தூக்கி கொண்டாடும் அப்படின்னு. நல்ல திறமையான ஒரு கதாநாயகி, எப்போதுமே வந்து வேற்று மாநிலத்தவர்களை தூக்கி சுமக்கின்ற நம்மளுடைய ரசிகர்களுக்கு மத்தியில் நம்ம மண்ணு சார்ந்தவங்களை தூக்கி சுமங்க, அது ஊடகங்கள் உங்களுடைய பொறுப்பு. நான் அடிக்கடி எல்லா ஊடகத்திலையும் சொல்கிற ஒரு விஷயந்தான், எல்லாரையும் வாழுங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, ஆனால் ஊடகத்தார்களை மட்டும்தான் வாழ வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த சரித்திரம் பேசு கலைஞர்கள் அத்தனை பேர்த்தையும் நீங்கள் வாழ வைங்க. சின்ன சின்ன படங்கள் பேசி சென்று இங்கே பேசியாமல் போன தானோ சார் வந்து தலைமையேற்ற பிறகு நிறைய சிறு தயாரிப்பாளர்களுக்கு துணிச்சலும் நம்பிக்கையும் வந்திருக்கிறது. எப்படியாவது நம்ம படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், எப்படியாவது நம்மளுடைய இலக்கை தொட்டு விடலாம் என்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் இன்றைக்கு எல்லாருமே வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. எனவோ நீண்ட காலம் போராட்டத்துக்கு பிறகு சரித்திரம் பேசும் கூட அந்தோடைய நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வந்து மக்கள் முன்பு இந்த பாடல் வெளியீட்டு விழாவை இங்கே பறைசாற்றிருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்ல வேணும்னா தேவா சாரை பற்றி நம்ம வந்து சொல்லவே வேண்டியலான்னு. தேவா பற்றி எத்தனையோ கலைஞர்கள், அவர் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் சாருக்கு தேவா சார் கொடுத்த கிட்டே யாருமே கொடுக்கல, யாருமே கொடுக்கல. நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லுங்கள், ஏன்னா அந்த 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 அவர் கொடுத்த ஹிட்டு அந்த அந்த மாஸ் ஹிட்டுங்கிறது யாருமே முடியாது. அந்த மாதிரி வந்து எல்லா நடிகர்களையும் எல்லா இயக்குநர்களையும் பார்த்தவர். ஆனால் ஏன் அதை சொல்கிறேன்னா அவர் கூட நிழலாகவே இருந்தவர் தான் அண்ணன் குமார் அவர்கள். இந்த படத்தோட இசையமைப்பாளர் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. ஏன்னா எந்த வயசில் அவர் இசையை தொடணும்னு சொல்லி வந்திருப்பார், ஆனால் இத்தனை வருட காலம் ஒரு மிகப்பெரிய மலைக்கு பின்னாடி ஒரு மரம் மாதிரி நின்றதுனால எல்லாமே மறைச்ச பிறகு என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இந்த மலைக்கு மேலே நாமளும் ஒரு இடத்துல நிற்போம் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு அவர் நிழலாகவே அவர் போராட்டணும். அவர் பார்க்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எழுதுனீங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து 80% எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அப்போ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ கலைஞர்களை பார்த்துருக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல இடத்தை அமைத்து கொடுத்த தேவானனுக்கு தான் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா குமார் நீ பண்ணு உன்னால் முடியும் நான் கூட இருக்கேன்னு சொன்னார். எனவே இத்தனை வயது கடந்து இவளை போராட்டத்துக்கு பிறகு தான் ஒரு கலைஞனுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையணும். கதாநாயகன் வில்லன், என்னுடைய உறவினர் சரவணன், மற்றபடி இந்த படத்துக்காக உழைத்த அத்தனை கலைஞர்கள் எல்லாருமே நிச்சயமாக ஒரு அங்கீகாரம் வேணும். சரித்திரம் என்பது எழுதப்படுகிற காலத்திலும் எழுதப்படுகிற மனநிலையும் பொறுத்து மாற்றப்படுகிறது. நீங்களும் நானும் நல்ல மனதோடு இந்த திரைப்பட குழுவினரை வாழ்த்தினால் கண்டிப்பாக சரித்திரத்தில் ஒரு நல்ல களம் கிடைக்கும், வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துகிறேன், நன்றி, வணக்கம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீற்றிருக்கக்கூடிய திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர் டாக்டர் சரவணன் அவர்கள் படத்தினுடைய கதையினுடைய ஓட்டத்தை மிக சிறப்பாக தெளிந்த நீரோடையாக எடுத்து சொன்னார். அந்த அதை மெய்ப்பதைப் போல் படத்தினுடைய முன்னோட்டமும் பாடல்களும் மிக சிறப்பாக துல்லியமாக படமாக்கப்பட்டிருக்கிறது. சரித்திரம் பேசு திரைப்படம் சரித்திரம் படைத்திட வாகை சூடியிட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் வந்து இந்த ஆடிட்டோரியத்தை இன்னைக்கு நிரப்பி நிரம்புற அளவுக்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்திருக்க முடியும், இன்னும் கிராண்டாக பண்ணியிருந்திருக்க முடியும். நேரமின்மை ஒரு பெரிய காரணம். நானே இன்விடேஷன் நேற்று மத்தியானம் 12 மணிக்கு தான் பார்த்தேன். நான் அழைக்காமலே இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி கிடந்த வணக்கங்கள். என் நண்பர் பேரரசு சார் சொன்ன மாதிரி, சினேகன் சார் சொன்ன மாதிரி ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நான் உள்ளே வந்திருக்கேன். என் நண்பன் தேவராஜ், இது இல்லாமல் நான் பெயர் குறிப்பிடாத பத்திரிகை சகோதரர்கள் அனைவர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளாக வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.